ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறது டென்த்து மேஸி எடுத்துக்காட்டு மூணு புள்ளி அறுபத்தி நாலு ஏ பி அப்படின்னு சொல்லி ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ்க்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா ஃபோர் ஏ மைனஸ் த்ரீ பியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க சரியா இந்த மாதிரி ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்து ஒன்று சப்ட்ராக்ட் பண்ண சொன்னாலோ இல்லை ஆட் பண்ண சொன்னாலோ கூட்ட சொன்னாலோ கழிக்க சொன்னாலோ ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு மேட்ரிக்ஸோடைய ஆர்டரையும் செக் பண்ணியிருக்கேன் சரியா ஸோ ஃபஸ்ட்டு ஏ செக் பண்ணுறோம் இது எத்தனை ரோ இருக்குது ஒன்று ரெண்டு மூணு மூணு ரோ இருக்குது காலம் எத்தனை இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணு ரோ மூணு காலம் இருக்குது இதே மாதிரி பியில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மூணு ரோ இருக்குது ஒன்று ரெண்டு மூணு மூணு காலம் இருக்குது ஸோ ஏலையும் பீலையும் ஈக்குவலாக மூணு ரோ மூணு காலம் இருக்கிறதுனால இதை கூட்டலாம் கழிக்கலாம் சரியா ஸோ சப்ராக்ஷன் இஸ் டிஃபைன்டு சரி இப்போ கணக்கு போகலாமா ஃபோர் ஏ மைனஸ் த்ரீ பி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபோர் ஏவோட மேட்ரிக்ஸோட வேல்யூ அப்படியே எழுதிக்கோங்க மைனஸ் த்ரீ பியோட வேல்யூ அப்படியே எழுதிக்கோங்க ஸோ இந்த நாளில் இந்த ஒம்பது எலமெண்ட் கூட மல்டிபிள் பண்ணணும் சரியா மல்டிபிள் பண்ணிக்கலாமா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நாலு இன்ட்டு அஞ்சு வரும் இருபது நாலு இன்ட்டு நாலு பதினாறு நாலு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் எட்டு நாலு இன்ட்டு ஒன்று பை ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா நாலு பை ரெண்டு வரும் அப்போ ரெண்டு நாலு இன்ட்டு மூணு பை நாலு என்ன வரும் நாலு நாலு கேன்சல் ஆனதுக்கப்புறம் மூணு மட்டும் வரும் நாலு இன்ட்டு ரூட் ரெண்டு அதே தான் அப்புறம் நாலு இன்ட்டு ஒன்று நாலு நாலு இன்ட்டு ஒன்பது முப்பத்தி ஆறு நாலு இன்ட்டு நாலு பதினாறு சரியா இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நடுவில் ப்ளஸ்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த மைனஸ் மூலம் அப்படியே உள்ள மல்டிபிள் பண்ணுறோம் சரியா இந்த நடுவில் மைனஸ் இருந்தாலும் எப்போ பண்ணுற என்ன பண்ணிடுறீங்க இங்கே ப்ளஸ்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த மைனஸோடு சேர்த்து மல்டிபிளை பண்ணுறீங்க ஸோ மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ஏழுனா வரும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மூவேலு இருபத்தி ஒன்று அதே மாதிரி மைனஸ் மூணுன்ட்டு நாலு மைனஸ் பன்னெண்டு வரும் ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு மூமூணு ஒன்பது இதே மாதிரி இதை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் மூணு பை நாலு வரும் இந்த மைனஸ் மூணு இன்ட்டு ஏழு மைனஸ் இருபத்தொன்று பை ரெண்டு வரும் மைனஸ் மூணு இன்ட்டு மூணு மைனஸ் ஒன்பது வரும் மைனஸ் மூணு இன்ட்டு அஞ்சு மைனஸ் பதினஞ்சு வரும் மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ஆறு பதினெட்டு வரும் மைனஸ் மூணு இன்ட்டு ஒன்பது மைனஸ் இருபத்தி ஏழு வரும் சரியா இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் கூட்ட போகிறோம் இந்த இருபதையும் இருபத்தொன்னையும் கூட்டினா என்ன வரும் நாற்பத்தொன்று வரும் இந்த பதினாறையும் ப பதினாறில் பன்னெண்டு போச்சுன்னா நாலு இந்த மைனஸ் எட்டையும் ஒம்போதையும் கூட்டோம்னா ஒம்போது எட்டு போச்சுன்னா ஒன்று அதே மாதிரி இப்போ இங்கே ரெண்டு இருக்குது மைனஸ் மூணு பை நாலு இருக்குது இங்கேருந்து ரெண்டு இருக்குது இங்கே என்ன இருக்குது மைனஸ் மூணு பை நாலு இருக்குது ஸோ எல்சி மெடுத்த என்ன வரும் நாலு இங்கே ரெண்டு தடவை மல்டிப்ளை நாலு தடவை மல்டிபிளை பண்ணால் எட்டு மைனஸ் மூணு எட்டில் மூணு போனால் அஞ்சு அஞ்சு பை நாலு வரும் ஸோ இங்கே என்ன போட்டுக்கிறோம் அஞ்சு பை நாலு போட்டுக்கிறோம் இங்கே மூணு இருக்குது இங்கே என்ன இருக்குது மைனஸ் இருபத்தொன்று பை ரெண்டு இருக்குது ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆறு மைனஸ் இருபத்தொன்று பை ரெண்டு ஆறில் இருபத்தொன்று போச்சுன்னா மைனஸ் பதினஞ்சு ஸோ பதினஞ்சு மைனஸ் பதினஞ்சு பை ரெண்டு இருக்கும் அதை இங்கே எழுதிக்கிறோம் அதேமாதிரி இங்கே நாலு ரூட் ரெண்டு இருக்குது இங்கேனா இருக்குது ஒன்பது இருக்குது ஸோ நாலு ரூட் ரெண்டு மைனஸ் ஒன்பது இதை எதுவும் பண்ண முடியாது டேரெக்டாக அப்படி எழுதிக்கோங்க இங்கே நாலு இருக்குது இங்கே மைனஸ் பதினஞ்சு இருக்குது நாலில் பதினஞ்சு போச்சுன்னா மைனஸ் பதினொன்று இங்கே முப்பத்தாறு இருக்குது இங்கே பதினெட்டு இருக்குது கூட்டினா ஐம்பத்தி நாலு இங்கே பதினாறு இருக்குது இங்கே இருபத்தேழு இருக்குது பதினாறில் இருபத்தேழு போச்சுன்னா மைனஸ் பதினொன்று